வெற்றிகரமான சத்தியம். குமாரன், பிப்ரவரி 22. ஒப்பற்ற ஒரு சாதனை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. NBA கைப்பந்து அணி வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு 73.9 எடுத்து சாதனை செய்த அணி. எந்த NBA கைப்பந்து அணி வழக்கமான போட்டிகளிலும் அதற்கு பிந்தின விளையாட்டுகளிலும் 88-18 என்கிற வெற்றி விகிதத்தை கொண்டுள்ளது? எந்த NBA கைப்பந்து அணி பிற அணியினரின் களத்தில் 34 வெற்றிகளை பெற்றுள்ளது தெரியுமா? சிறந்த தொடக்கத்தை பெற்றுள்ளது, 24-0. கோல்டன் ஸ்டேட் வாரியர் அணி பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே செல்லலாம். NBA-யில் வாரியர்ஸின் 70th போட்டி, சான் பிரான்சிஸ்கோ பகுதியில் 54th போட்டி மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதில் கோல்டன் ஸ்டேட் அணி 25 மேற்பட்ட NBA சாதனைகளையும் 10 மேற்பட்ட தனிப்பட்ட அணி சாதனையையும் முறியடித்தது. பிசாசுக்கு எதிரான ஒரு விளையாட்டில் வரலாற்றிலேயே மிகவும் ஆபத்தான ஒரு விளையாட்டை இயேசு விளையாடினார். மனித குலத்தை நித்திய இழப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கான உரிமையை பெறுவதற்காக அதை செய்தார். கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பரிபூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் ஒரு முறை கூட பாவம் செய்யவில்லை. அவமானம், சித்திரவதை, மரணத்தை அனுபவித்ததன் மூலம் இயேசு இப்போது பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய், மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிறார். எபிரேயர் 8:1-2 வசனங்கள். தமது பிதாவின் சித்தத்தை முழுமையாக பின்பற்றி இயேசு தொடர்ச்சியாக பெற்ற வெற்றிதான் யோவான் 8:29 அவரை நமக்காக பரிந்து பேச அனுமதிக்கிறது. ஏனெனில் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற வகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். எபிரேயர் 7:25. சாத்தான் இன்னும் தேவனுடைய மக்களை குற்றம் சாட்ட முயற்சிக்கிறான். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்கிறார். ரோமர் 8:34. செயலில் காட்டுங்கள். நீங்கள் சந்தித்த ஒரு இழப்பு பின்னர் வெற்றியாக மாறியதை எப்போதாவது அனுபவித்திருக்கிறீர்களா? ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் 16:23, எபிரேயர் 2:17-18, 1 யோவான் 2:1 வசனங்கள். ஆமேன்.